அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு நாள். இன்று பஞ்சமி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வாராகி அம்பாளுடைய அனுகூலம் கிடைக்கவும், வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கவும், பிரச்சனைகள் குறையவும், கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் குறையவும், வாராகி அம்பாளுடைய அனுகிரகம் அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம், ஆவணி மாதம் 23ஆம் நாள். இன்று மாலை 5:15 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. நாளை சஷ்டி விரத நாள். இன்று மதியம் 2 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ளது. இன்று மதியம் 2 வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள். இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரையும். குளிகை நேரம் மாலை 3:00 முதல் 4:30 வரையும். யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள், நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வியாழ பகவானுடைய அனுகூலம் இருப்பதனால் சுபகாரியங்கள் நடப்பதில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் விலகும். வியாபாரத்திலே வியாபாரிகளுக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு கொஞ்சம் குறையும். வீட்டு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகளும் சிலருக்கு குறையும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற 4. ரிஷபராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சக ஊழியர்களால் இருந்த தொல்லைகள் விலகும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். சாப்பாடு உணவு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும். சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் 6. அதிர்ஷ்டத்தை தருகின்ற 3. மிதுனம் ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். வரவேண்டிய பாக்கிகள் சில பேருக்கு வந்து சேரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும். விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கடனுக்காக பேங்கில் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். ஊழியர்களின் ஆதரவு உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துக்கான வாய்ப்புள்ள நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும்.
நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்த தம்பதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நாள். சொந்தமாக வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்குபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாய்வழி உறவுகளால் சில தொல்லைகள் வந்து சேரும். பணம் விஷயத்தில், கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 2. சிம்மராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபப்படக்கூடாது, டென்ஷனாக இருக்கக்கூடாது. சிலருக்கு வீண் அலைச்சல் உண்டு. நண்பர்கள் வழியிலே சில விரைய செலவுகள் வந்து சேரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். அதே போல் இன்று மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, நிறைவான நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன் விஷயத்திலே இருந்த தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் விலகும் நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். இன்று சாப்பாட்டு உணவு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புண்டு. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டிலே படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கர பகவானை ராசியதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, புதன் பகவானால் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள். சிலருக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சகோதர சகோதரி வழியிலே நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது. வீண் டென்ஷன் தேவையில்லை. சகோதரர் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவெல்லாம் வரதுக்கு வாய்ப்புண்டு.
மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள், யுனானி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதம், வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி, நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலே தொழில் பிஸ்னஸ் செய்ய நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். கலைத்துறையினருக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும், நன்மைகள் நடக்கும். பரம்பரை சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வீட்டிலே இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் வரும், கோபம் வரும், உணர்ச்சி வசப்படக்கூடாது, டென்ஷன் ஆவதை தவிர்க்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வேறு ஊரிலே வியாபாரம் செய்ய விரும்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், அதாவது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அதே மாதிரி ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருகின்ற நாள். அரசு ஊழியர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றத்துக்கான வாய்ப்புண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வீட்டிலே உள்ளவர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான மனநிலைமையில் இருப்பீர்கள். பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வரன்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு, டெக்கரேட்டராக, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு.
கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க நத்தம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.